வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே அவர்கள் வந்து சில விவரங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக எம்பி வந்து கொலகாரனாகவே மாறிட்டாரு. அப்புறம் அதே மாதிரி கடலூரில் ஒரு எம்பி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட எம்பி ஜோதிமணி அவர்கள் செய்தியாளர்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருட்டி பேசியிருப்பாங்களாட்டு இருக்குது. அவங்க பாஷையில் என்ன பேசினான்னு தெரியல. இப்போ கேட்குற விஷயம் என்னென்னா, பாண்டியவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது, நாமளும் அதைத்தான் கேட்குறோம், தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எம்பிகள் பூரா வந்து மேக்சிமம் வந்து கொலை பண்ணுறதாகவோ அல்லது கொலை குற்றத்துக்கு வந்து உடந்தையாகவும் சமூக செயலுக்கு வந்து ஆதரவாகவும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே. அப்போ நீ அடுத்து வந்து ஜோதிமணி அம்மா வந்து ஏன் அப்படி கொந்தளிக்கிறாங்க, அப்போ இவங்களை வந்து நாம் வந்து என்னன்னு நினைக்கிறது, ஏன்னா எல்லாமே சந்தேகப்பட்ட வந்து எல்லா பக்கம் சந்தேகப்படணும் இல்லையா. ஒரு திருடன் எப்படி ஓடும் பொழுது வந்து 10 பேர் நடந்து திருட ஓடுறான் திருட ஓடுறான்னு இவனு சொல்லிட்டே ஓடுவானாமா, ஏன்னா அப்போ தான் வேற என்ன விரட்டுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம ஜோதிமணி அம்மா வந்து இப்போ ரொம்ப வந்து மேலே மேலே குதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த அம்மா மாதிரி தான் கருத்து சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இந்த அம்மா தான் தான் இருக்குங்கிற நிலைப்பாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்காக அங்கங்கே வந்து தேவையில்லாத படிக்கலாம், நான் இருக்கேன் பாருங்க, நான் இருக்கேன் பாருங்க, நான் இருக்கேன் பாருங்கன்னு தன்னைத்தானே வந்து பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நன்றா கவனிச்சு பாருங்க ஒருவரை, தமிழ்நாட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், பாண்டியவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது. நன்றி உறவுகள்.